முன்னதாக கரையை கடந்திருக்கக்கூடிய சுழற்சியானது தற்சமயம் தமிழக உட்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்த்தோமேயானால் திருப்பத்தூர் மாவட்டம் அருகில் அந்த சுழற்சியானது தற்சமயம் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க அந்த சுழற்சியானது தம்மசம் காற்றை இழுத்து கொண்டிருப்பதன் காரணமாக, அதாவது அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால, தற்சமயம் கிழக்கு திசை காற்றானது கடல் பகுதிகளிலிருந்து நிலப்பகுதிகளுக்குள்ள ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆகையினால சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் அங்குமிகுமாக சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அச்சப்படும் அளவிற்கான மழையாக அது இருக்க போவது கிடையாது. விட்டு விட்டு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். ஒரு சில இடங்களில் சில நிமிட வலுவான மழை அல்லது மிதமான மழை வந்து பதிவாகலாம். லேசான மழையும் சில இடங்களில் பதிவாகலாம். சில இடங்களில் சாரல் தூறல் பதிவாகலாம். ஸோ இப்படி தான் இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் என்பது. அங்குமிகுமாக இந்த மழையானது பதிவாகும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில். உட்பகுதிகளை பொறுத்தவரையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் அப்படிங்கிறது தொடர்பாக இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் விரிவாக விவாதிக்கலாம். இவை மட்டுமல்லாது மேற்கு திசை காற்றினுடைய வீரியமும் சற்று அதிகரித்து காணப்படுவதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் இவைகளினுடைய தாக்கத்தினால காற்றின் வேகமானது சற்று அதிகரித்திருக்கிறது. அதாவது மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இதனுடைய தாக்கத்தினால மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலும் சில இடங்களில் மிதமானது முதல் சற்று வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த குரல் பதிவின் வாயிலாக அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நம்ம தெளிவாக விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை பொறுத்தவரையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் 224 மில்லிமீட்டர் அளவு மழை அதிகபட்சமாக பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை போக மேலும் 4 பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரி மாவட்டம் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 207 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதிகளில் 194 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், அதே போல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துடைய பல்வேறு இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்க கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் நமது tamilnaduweather.com இணையதளத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரிகளையும் வேறு சில தகவல்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவற்றை பயன்படுத்தி கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ நேரத்தை விரயமாக்காம நேரடியாக நாம் காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாள் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் பிளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். இன்றைக்கு தேதி 19/11/2021, அதாவது நவம்பர் மாதம் 19 நாள் 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:30 மணியாகிறது. அந்த சுழற்சியானது தற்சமயம் உட்பகுதிகளில், குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக தற்சமயமும் பார்த்திங்கனாக்கா வாணியம்பாடி அருகில், ஏலகிரி அருகில், அதே போல் ஆந்திர மாநில பகுதியான குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. போலூர் செங்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட ஜவ்வாதுமலை பகுதிகளிலும் சில இடங்களில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சுழற்சி காற்றை தம்பசம் இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால கடல் பகுதிகளிலிருந்து கிழக்கு திசை காற்றானது தமிழக கடலோர பகுதிகளுக்கு உள்ளாக ஊடுருவ முற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வடகிழக்கு திசை காற்று கிடையாது, இது வந்து தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று. ஆகையினால சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டுவிட்டு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை தவிர்த்து சில கடலோர பகுதிகளில் வலுவான மழையும் பதிவாகலாம். சில நிமிட வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சாரல் தூறல் சில இடங்களில் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கலாம். இப்பொழுது பார்த்தீர்களேயானால் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில், மாநகரின் சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தண்டலம் சுற்றுவட்டார பகுதியில், திருமுடிவாக்கம் சுற்றுவட்டார பகுதியில், பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதியில், போரூர் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில், சென்னை விமான நிலையம் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது துறைப்பாக்கம் மற்றும் ஈஞ்சாம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில், அதாவது சோழிங்கநல்லூர் துறைப்பாக்கம் இடைபெற்ற
உட்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கிண்டி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் தற்சமயம் மழை மையங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. சென்னை மாநகரில் அங்கு மிகமாக மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்திலையும். அதே போல் இரவு நேரங்களில், நள்ளிரவு நேரங்களில், அதிகாலை நேரங்களில் அங்கு மிகமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில், கடலோர பகுதிகளில் அங்கு மிகமாக மழை பதிவாகலாம். இப்போ புதுச்சேரி மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டுதான் இருக்குது. புதுச்சேரி மாவட்டத்தில் குறிப்பாக திருக்கனூர் அருகில், வானூர் சுற்றுவட்டார பகுதியில், சேதராப்பேட் அருகில், அதே போல் ஏலையூர் சுற்றுவட்டார பகுதியில், பெரும்பாக்கம் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருவாக்கரை அருகிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலை பகுதியான செய்யூர் சுற்றுவட்டார பகுதியிலும் மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது வடகடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது. இவை போக உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்பொழுது நான் நிகழ்நேர தகவல்களை தான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாக விவாதிக்க தொடங்கலாம். தற்சமயம் திருப்பத்தூர் மாவட்டம் அருகில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரம் உருப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால் பெங்களூர் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் பெங்களூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. இவை தவிர்த்து கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில், அதே போல் தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழையும் பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிருஷ்ணகிரி ஊத்தாங்கரை இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். காரியமங்கலம் கிருஷ்ணகிரி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அந்தியூர் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அதே போல் சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள், மேட்டூர் எடப்பாடி இடைபெற்றக்கூடிய பகுதிகள், எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள், சங்ககிரி அருகில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சேலம் நாமக்கல் இடைபெற்றக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதே போல் சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் ஆத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து கடலூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில், புதுச்சேரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வந்து பதிவாகலாம். ஆனால் நீங்கள் பயப்படுற அளவுக்கான மழையாக அது இருக்காது. நேற்று பதிவான மழை அளவுக்குலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரிலாம் அது வந்து பதிவாகாது. சில இடங்களில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகும். ஆகையினால் நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இவை தவிர்த்து நான் பார்த்தோம்னால் தென்னூல் மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலும் மழை பதிவாகும். தென்காசி மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில், தேனி மாவட்ட பகுதிகளில், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். உட்பகுதிகளை பொறுத்தவரையில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். திண்டுக்கல் மதுரை இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து காரைக்குடி மதுரை இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகள், சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். சென்னை புதுச்சேரி இடைபெற்றக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அங்குமிங்குமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அதே போல் புதுச்சேரி மதுராந்தகம் இடைபெற்றக்கூடிய அந்த புறவடிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ஆனால் நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் என்பது வேறு. அது அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் கிடைத்திருக்கக்கூடிய மழை. இதுவும் அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால தான் கிடைக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சுழற்சி இப்போ நிலப்பகுதிகளில் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அது வந்து விண்டை புல் பண்ணும்போது கிழக்கு திசை காற்று உள்ளே வர்றதுங்கிறது இந்த மழைக்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. ஆகையினால கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் அனுபவிச்சு கொள்ளுங்கள். மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதியில் உட்பட செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் கூட மழை பதிவாகலாம். சென்னை திருத்தணி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்து விட்டோம். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று தான் நான் எண்ணியிருக்கிறேன். 18/11/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 19/11/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் 224 மில்லிமீட்டர், கோழியனூர் விழுப்புரம் மாவட்டம் 220 மில்லிமீட்டர், வல்லம் விழுப்புரம் மாவட்டம் 217 மில்லிமீட்டர், வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் 217 மில்லிமீட்டர்,
மனம்பூண்டி விழுப்புரம் மாவட்டம் 214 மில்லிமீட்டர், வில்லியனூர் புதுச்சேரி மாவட்டம் 207 மில்லிமீட்டர், மூகையூர் விழுப்புரம் மாவட்டம் 197 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் 195 மில்லிமீட்டர், புதுச்சேரி நகரம் புதுச்சேரி மாவட்டம் 194 மில்லிமீட்டர், கேதர் விழுப்புரம் மாவட்டம் 191 மில்லிமீட்டர், அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் 190 மில்லிமீட்டர், வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 188 மில்லிமீட்டர், சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் 187 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் 182 மில்லிமீட்டர், செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் 182 மில்லிமீட்டர், திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 182 மில்லிமீட்டர், அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் 181 மில்லிமீட்டர், மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் 177 மில்லிமீட்டர், அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 169 மில்லிமீட்டர், ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 165 மில்லிமீட்டர், வளத்தி விழுப்புரம் மாவட்டம் 163 மில்லிமீட்டர், வானூர் விழுப்புரம் மாவட்டம் 164 மில்லிமீட்டர், கடவுனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 159 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் 154 மில்லிமீட்டர், கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் 150 மில்லிமீட்டர், மோர்பாளையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 149 மில்லிமீட்டர், செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் 145 மில்லிமீட்டர், உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 144 மில்லிமீட்டர், தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் 142 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டம் 142 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் 139 மில்லிமீட்டர், ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் 137 மில்லிமீட்டர், வெம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் 137 மில்லிமீட்டர், ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் 135 மில்லிமீட்டர், திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 134 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் பிடிஓ திருப்பத்தூர் மாவட்டம் 132 மில்லிமீட்டர், சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 130 மில்லிமீட்டர், கலவை ராணிப்பட்டி மாவட்டம் 129 மில்லிமீட்டர், கீழ்ப்பாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் 129 மில்லிமீட்டர், கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 129 மில்லிமீட்டர், மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 129 மில்லிமீட்டர், சூளாங்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் 127 மில்லிமீட்டர், வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் 126 மில்லிமீட்டர், அரூர் தருமபுரி மாவட்டம் 125 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் 125 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 125 மில்லிமீட்டர் அளவு மழையும் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழையும் பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை தான் நான் இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு லென்த்தியாக 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நான் இதுவரையில் பதிவு பண்ணதாக எனக்கு ஞாபகம் இல்லை. கடந்த சில ஆண்டுகளில், அதாவது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில், அதுலேயும் ஒரு சுழற்சி இருக்கும்பொழுது உட்பகுதிகளில் இந்த அளவிற்கு பரவலான மழையை நான் கடந்த 48 மணி நேரத்தில் தான் என்னுடைய வாழ்நாளில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கடந்த ஒரு 7 வருஷமாக நான் இதை தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஒரு சுழற்சியோ வந்து வங்கக்கடல் பகுதிகளில், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு அருகில் நிலவி கொண்டிருக்கும் போது, அது காற்றை இழுப்பதன் காரணமாக இந்த அளவிற்கு பரவலான மழை கடந்த 48 மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது என்பதை இப்போதான் நானே முதன் முறையாக பார்க்குறேன். இது ஒரு மிக பரவலான மழை தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். கடந்த 48 மணி நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை என்பது மிக மிக வரலாற்றில் முக்கியமாக பேசப்படக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த சுழற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் பேசப்படும். இந்த மாதிரியான ஒரு சுழற்சி இந்த அளவிற்கு ஒரு பரவலான மழையை தமிழகம் முழுமைக்கும் ஏற்படுத்தியது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம வானிலை தொடர்பான விஷயங்களை விவாதிக்கையில் அவ்வளோதான் தொடர்களே. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் 125 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் உட்பட கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான விரிவான தெளிவான மழை அளவுகள் பட்டியலை நமது தமிழ்நாடு.com இணையதளத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரத்தையும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோதான் தொடர்களே. இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.